ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் ஒரு A4 ஷீட் வச்சு தான் நம்ம மதர்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 1x1 ஒரு பேப்பர் ஷீட்ல இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இல்லாம நம்ம கிட்ட இருக்க வெறும் பேப்பர்ல சூப்பரா ரெடி பண்ணலாம். பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க. போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். ஆப் பண்ண அந்த பேப்பரை வந்து கீழே வந்து இந்த மாதிரி நம்ம லைன் பை லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிட்டு இதை வந்து மடக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் அழகா எல்லாத்தையும். நம்ம க்ளூ போட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு கீழே வந்து க்ளூ போட்டுட்டு இந்த இடத்த நம்ம வந்து மறைக்கிறதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் மேலே இதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஒட்டிட்டு. அப்புறமா இந்த மாதிரி லென்த்தாக ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு இந்த சைடு ஒட்டி விடலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு மக் ஷேப் மாதிரி இருக்கும், ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மதர்ஸ் டேக்கு நமக்கு நம்ம அம்மாவுக்கு நம்ம சூப்பராக இதை நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ரெடி. இந்த மாதிரி A4 ஷீட்ஸில் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் ஹார்ட் ஷேப்பில். அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து இதை ஒட்டி விட்டுடலாம். நம்ம இதையே நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொருள்களெல்லாம் வாங்கி நம்ம பண்ண தேவையில்ல. வெறும் A4 ஷீட்ஸ் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட இருக்க ஸ்கெட்ச் பென் வச்சு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிஃப்ட் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் போடலாம். நம்ம ஏதாவது கிஃப்ட் பொருள்கள் இருந்தால் அதுக்குள்ளே போட்டு நம்ம சூப்பராக கிஃப்ட் பண்ணலாம்.
நம்ம வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிட்டு அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒட்டி விட்டுறேன். அதுவும் வெறும் பேப்பரில் ஸ்கெச் பென் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி நான் ரெண்டு பண்ணியிருக்கேன். நான் இன்னொன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து செலவே இல்லாமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். ஜஸ்ட் A4 ஷீட் மட்டும் இருந்தால் போதும், அப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.